ஆலடிப்பட்டியான் அல்வாக்கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். மதுரை அரிட்டாப்பட்டி அருகே வேதாந்தா நிறுவனம் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு. அடுத்தகட்ட போராட்டம் தொடர்பாக 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆலோசனை. இன்றைக்கும் பசுமை நிறைந்த பூமி இது. ஆன்மீக சித்தர்களும் வாழ்ந்த பூமி, பல்லுயிர் தளமாக அறிவிக்கப்பட்ட பூமி, 1000 பறவைகள் வாழக்கூடிய பூமி இது. அதனால எந்த எல்லைக்கும் போய் இதை தடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் எங்க உயிர் அழிஞ்சாதான் இதை வந்து வேதாந்தா நிறுவனம் இங்க கால் வைக்க முடியும். அதனால எந்த எல்லைக்கும் போக நாங்க தயாரா இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதி. தூத்துக்குடியில் மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த விமானம். அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்ட 77 பயணிகள் சென்ற விமானம் மதுரையில் தரையிறக்கம். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மேகவெடிப்பால் அதீத கனமழை பதிவு. மீனவர்களின் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர், கடல் அரிப்பால் படகுகளும் சேதம். திருச்செந்தூரில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரிப்பு. குளிக்கச் சென்ற பக்தர்கள் 2 பேருக்கு காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம். பதவிக்காலம் முடிய 22 நாட்களே இருந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி நடவடிக்கை. மீண்டும் 57,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன் தங்கம். சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் முறைகேடு குற்றச்சாட்டு பதிவு. மின் விநியோக ஒப்பந்தங்களை பெற லஞ்சம் தர முனைந்ததை மறைத்து முதலீடு திரட்டியதாக புகார். இந்தியாவில் 7 பெருநகரங்களின் வீடுகளின் விலை சராசரியாக 23 விழுக்காடு அதிகரிப்பு. சென்னையில் மட்டும் ஓராண்டில் 31 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்தது வீடுகளின் விலை. சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கையை 70,000 80,000 உயர்த்த தேவசம் போர்டு முடிவு. அனுமதி வழங்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். காசாவில் உடனடி போர் நிறுத்தம் தொடர்பான ஐநா தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்தது அமெரிக்கா. இஸ்ரேல் பணைய கைதிகள் குறித்து எதுவும் இல்லாததால் ஆதரிக்க முடியாது என்று விளக்கம். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.